அதில் இருக்க எல்லா பாட்டுமே பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு பாடல் தான். அதில் முதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அது எப்படி உருவாச்சு அந்த பாடல்? அந்த பாடல் பாடின சிங்கர் பற்றியும் நீங்கள் சொல்லலாம். அந்த பாட்டு வந்து படத்துக்கு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பார்வண்டு பொம்மைக்கு சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அசந்தான காட்டுக்கு திரும்ப திரும்ப துளி துளியாக திருடியதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர் சொன்னேன், சார் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் சார் அந்த படத்தில் அப்படின்னு சொல்ல, ஆ ட்ரெண்டியாக ஏதாவது வேணும் சார், நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன், அந்த ஐடியா வேணால் பார்க்கலாம் சார்னு பாடி காட்டினா விட்டேன். இது சூப்பராக இருக்குது, அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு முரளிகிருஷ்ணா. அப்படி ரெக்கார்ட் பண்ணது தான் அந்த சாங்கு. அதுக்கு கிருஷ்ணராஜ் அண்ணன் அவர் வந்து பாடக்குள்ள அந்த பாட்டை அவர் பெருசாகவே பார்க்கவே இல்லை, ஏன்னா ஒரே லூப்பு தானே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ அமைதியாக பார்த்தாலும் கோபமாக பார்த்தாலும் ஒரே டியூன் தான், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போன் உன்னை காலையில் பார்த்தாலுமா, ஒரே டியூன் தான், அப்படி ரிப்பீட் ரிப்பீட் வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் அதை பெருசாக நினைக்கல. ஆமாம், அவர் கிருஷ்ணராஜன் வந்து ஏதோ சொல்கிறாரு பாடுவோன்ட்டு பாடினார். பாடினா பயங்கர பம்பர் ஹிட்டு பாட்டு. அது எனக்கு அந்த பசங்களோட இது தெரியும், பல்ஸு இப்போவும் தெரியும், அவங்க பல்ஸு தெரியாமல் மியூசிக் பண்ண முடியாது. அது மாதிரி அந்த சாங் பண்ணால் அப்போது வந்து செய்யார் பக்கத்தில் ஒரு காலேஜில் அந்த பாட்டி போடக்கூடாது, காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களாம், அங்கே பாடி ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்தளவுக்கு கேள்விப்பட்டான் அந்த பாட்டு. பார்த்துட்டு போனாலும் மறக்கவே முடியாத பாட்டு. கௌசல்யா சுப்ரஜா தரே திரே, அதை தூக்கி போட்டான் அந்த பாட்டுக்கு முன்னாடி, அதான் ரொம்ப முக்கியம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ காலையில் பார்த்தாலும் மாலையில் பார்த்தாலும் முத்தம் கொடுக்கத்தான் நினப்பேன், ஒரு முத்தம் கொடுக்கத்தான் நினப்பேன், உன் கொடுசு இசைய திருடி ஒரு சிம்போனி பண்ண போகிறேன், உன் உருவப்படத்தை வரைஞ்சி அதை கின்ன சாக்க போகிறேன், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா, தக்கிட்ட 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 டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா, தக்கிட்ட 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 டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா, டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா அப்படின்னு அந்த அடி.